வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பனானா சக்கர் ட்ரீட்மெண்ட், வாழை கருணைநிறுத்தி எப்படி பண்ணுறதும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி வந்து மரத்தை செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக ஒரு 3 மாதம் கன்று. ஏன்னா வந்து கரெக்டாக வந்து 3 மாதம் கன்றுக்கு மேலே போயிட்டிங்கன்னா அது விடுற தார் வந்து தரமான தரம் இருக்காது. அதனால் வந்து ஒரு 1.5 மாதத்துலேருந்து 3 மாதம் கன்று செலக்ட் பண்ணினா கரெக்டாக இருக்கும். ஏன் கருணைத்தி பண்ணுறோன்னா, நம்ம சாயிலில் வரக்கூடிய பேத்தஜன், அதாவது சாயில்பர்ன் பேத்தஜன், அதால் அந்த நம்ம நடப்புற கண்ணுக்கு வந்து பாதிப்பு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக தான் இந்த கருணைத்தி பண்ணுறோம். கண்ணை வந்து தோண்டி எடுத்தாச்சு. இதில் வந்து அந்த காஞ்ச சோலை அப்புறம் வேரெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தோம். ஏன் வந்து அதை கட் பண்ணுற சொல்லணும்னா, அதால் வந்து பேதஜன் என்ட்ரி வந்து சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம எப்போ வந்து வேறு எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்கிறோம். அப்படி கட் பண்ணுறதுனால நல்ல க்ரோத்தாக இருக்க சான்சஸ் இருக்குது. பாத்திரத்தை இது மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா சேறு, எந்த அளவுக்குன்னா நம்ம வந்து அந்த கருணையில் வந்து ஒட்டணும். ஒட்டினா தான் அதோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சேறு எடுத்து நல்லா கலக்க வச்சுக்கோங்க. கலக்கிட்டு அது கூட வந்து நம்ம ஃபங்கிசைட்ஸ் சேர்க்கணும். ஃபங்கிசைட்ஸ் என்ன மாதிரி ஃபங்கிசைட்ஸ்னா M45, சேஃப், அந்த மாதிரி ஃபங்கிசைட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இது மாதிரி கூட்டிகிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரு குச்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன ரேஷியோவில் வந்து ஆட் பண்ணோன்னா, 1 லிட்டர் தண்ணி அது மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னா அதில் வந்து 4 லிருந்து 5 கிராம் கலந்துங்கன்னா கரெக்டான ரேஷியோ அது. அது மாதிரி நல்லா கலந்துக்கணும்.
சேரில் நம்ம வந்து ஃபங்கிசைடு கொட்டி வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து அந்த கருணையை வந்து முக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா முக்கணும். அது வந்து கரெக்டாக ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு முக்கி எடுக்கணும். குறைஞ்சது ஒரு 5-10 நிமிஷம் அதை வந்து நம்ம அதிலே விட்டுருணும். விட்டால் தான் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும்.